ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எதை பத்தியும் பேச போறது கிடையாது. உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் நான் வந்து சொல்ல போறேன். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஸ்டோரி தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்லைனா நீங்க ரொம்ப டவுனா இருக்கும்போது இந்த ஸ்டோரியை கேட்டீங்கனாலோ கொஞ்சமாவது மோட்டிவேட் ஆவீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து வளவலன்னு இருக்காங்க, ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாக்டர் கிளென் குன்னிங்கம், இவர் யாரும் தெரியாதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு 8 வயசு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான். அந்த இடத்துல அவனோட பிரதர் பிளாய்டு அப்படின்றவர் வந்து கெரோசினுக்கு பதிலா கேசோலின் ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணிடுறாரு. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல்லே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த இடத்துல வந்து நெருப்போட அந்த இடமே வந்து வெடிக்குது. சோ இப்படி வெடிக்கும் போது அந்த 8 வயசு பையன் என்னன்னா அப்படின்னா, அவனோட கால் வந்து மொத்தமா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவனோட இடுப்பு கீழே அவனால சுத்தமா வந்து அக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ இமீடியட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. உயிரை வந்து காப்பாத்துறதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உயிரை வந்து டாக்டர் வந்து காப்பாத்திடுறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா காப்பாத்தியாச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. பட் அந்த பையனால இனிமே எந்திரிச்சு நடக்கவே முடியாது, அவனால நகர கூட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இடுப்புக்கு கீழே ஃபுல்லாகவே அவனுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலில் இருக்க ஃப்ளஷ், அதாவது சதையெல்லாம் சுத்தமாக போய் கால் வந்து அவனோட விரல்களையே அவன் வந்து நிறைய விரல்களை வந்து இழக்கிறான். அவனோட காலை அவனால நகர்த்த கூட முடியல. அவன் வந்து உயிர் பிழைச்சதே ஒரு பெரிய விஷயம் சொல்றாங்க. அவனோட தன்னம்பிக்கையை வந்து இழக்காம அவன் வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெட்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவனை வெளியில கூட்டிட்டு வர வேலை வரும்போது அவனை வந்து வீல் சேர்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுல இருந்து அவன் வந்து நடக்க ட்ரை பண்றான். நடக்க ட்ரை பண்ணும்போது அவன் வந்து கீழே விழுந்துடுறான். விழுந்தாலும் பரவாயில்லன்னு அவன் வந்து தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். உயிரே காப்பாற்ற முடியாத ஒரு பையன் எப்படி நடக்க ஆரம்பிச்சான்? கரெக்டா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 2 வருஷத்துல அவனால இப்ப நடக்கவும் முடியுது, ஓடவும் முடியுது. அவனோட இன்ட்ரெஸ்ட், அவன் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த வெறித்தனம் எல்லாத்தையும் அந்த ஓடுறதுல வந்து காமிக்கிறான். அவர் தான் இந்த கிளென் குன்னிங்கம். இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா, கிளென் பெர்னைஸ் குன்னிங்கம். இப்ப பிறந்தாரு அப்படின்னா August 4, 1909 வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன். 1936 வந்து 1:49 இவர் வந்து ஒரு 800 மீட்டர் வந்து ஓடுறாரு. 1940 3:48 1500 மீட்டர் வந்து ஓடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளென் குன்னிங்கம் வந்து ஒரு பெரிய அத்லட் ஆகி நிறைய வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 1940 வந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 10,000 குழந்தைங்களுக்கு வந்து முடியாத குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவரோட வாழ்க்கையில மட்டும் சக்சஸ் ஆனது இல்லாம நம்ம எல்லாருக்கும் இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்காரு. நான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி எடுத்தேன் அப்படின்னு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்மள வந்து சில பேர் வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரி நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்து, நான் இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னா நீங்க மோட்டிவேட் ஆவீங்கன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். எத்தனை பேர் இதை கேட்டு வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆயிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க ரொம்ப டவுனா இருந்தாலும் இந்த ஸ்டோரி கேட்டு கொஞ்சமாவது மோட்டிவேட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால முடியவே முடியாது, இம்பாசிபிள்னு சொன்னாலும் அவர் வந்து இதை வந்து சாதிச்சு கட்டியிருக்காரு. பட் நம்மளால எல்லாமே முடியும்னு போதும், இன்னும் நம்ம வந்து லேசினஸ் ஆல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறமாச்சும் உங்களால முடியாது, நீங்க வந்து டிப்ரெஷனா இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியில உங்களை வந்து பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேற ஏதாவது வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் ஒரு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், நிறுத்தி பை.